தலைநகரம் 2 இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரையுலக ஜாம்பவான்களே மற்றும் நண்பர்களே, உறவினர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை வரவேற்று மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திட்டக்குடி பக்கத்தில் வசிஷ்டபுரங்கிறது எங்களோட கிராமம். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என் பேர் எஸ் எம் பிரபாகரன். அருண்டு மியூசிக்ஸோட ப்ரொப்ரேட்டர். எங்கள் அப்பாருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி என்னை அட்வொகேட்டாக படிக்க வச்சாரு. என் தங்கச்சியை டாக்டராக படிக்க வச்சாரு, அக்கா பிஏ படிக்க வச்சாரு, தம்பி இன்ஜினியராக படிக்க வச்சாரு. அவர் ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு இருப்பார். விடாமுயற்சியாக அப்பா அம்மா அந்த மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்து வளர்ந்தாலும் எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உண்டு. அதனால் மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல, எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை உண்டு. எனக்கு அரசியல் மேலேயும் சினிமா மேலேயும், அரசியல் தான் என்னோடய லட்சியம் இலக்கு, சினிமா மேலே மிகப்பெரிய காதல் எனக்கு. இது அரசியல் மேடை இல்லை, அதனால் இப்போ நான் அதை தவிர்த்துக்கிறேன். இப்படி சினிமா மேலே ஒரு காதலில் தான் நான் சினிமா படம் எடுக்கணும் இல்லை நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. நடிக்கிறதுக்கு அழகும் திறமையும் நம்மகிட்ட இல்லை, அதனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம எடுக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். தூரம்னு நானும் ஒரு 7 வருஷமாக நெருங்கிய நண்பர்கள். அண்ணன் மேலே நான் ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருப்பேன். அது மாதிரி அண்ணனும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அவர்கிட்ட நான் சென்னை வரப்ப வந்து கேட்டேன், ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்குமானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டு, தம்பி நல்லா பழகிட்டு இருக்கோம், சினிமா படம் எடுத்து நம்ம ரெண்டு பேருக்கும் வருத்தம் வந்துடக்கூடாது. சினிமா படத்தில் நிறைய பேர் எப்படிலாம் வராங்கன்னு உனக்கே தெரியும், நீ வேற புதுசாக வர கிராமத்திலேருந்து, அது சரியாக இருக்காது தம்பி, நல்ல நண்பர்களாகவே இருப்போம்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். என்ன நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர், நீங்களே இந்த மாதிரி சொல்கிறீங்களோ அப்படின்னா. அப்புறம் அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதை அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊரில் போயிட்டு நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்டலாம் கலந்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சினிமா படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க எல்லாருமே சினிமா படம் எடுத்து அழிஞ்சவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்தவங்க கம்மி அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் சினிமா படத்தில் அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அட்ரஸ் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட வாதம்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நானாக ஒரு முடிவு பண்ணி இதை என்னதான் இருந்தாலும் நம்ம படம் எடுக்கணும் அப்படிங்கிறதால திரும்ப தூரம்ன்ட்ட வந்து சொல்கிறேன். உடனே சொன்ன உடனே அப்புறம் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்க, சரி நான் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிவிட்டு உடனே அவர் கதையை சொல்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா கதை கேட்டு முடிவு பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, சினிமாவில் பெரிய அனுபவமும் கிடையாது, ஆசையும் காதலும் மட்டும்தான் இருக்கு. அதனால் நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கலாம்னு அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்து நான் கேட்டது, யாரை ஹீரோவை போட்டுன்னு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சுந்தர்சி சார் தான் அப்படின்னாரு. அடுத்த செகண்டே சொன்னால் சுந்தர்சி அண்ணனை போட்டால் 100% நம்ம ஜெயிச்சிருவோம், இந்த படத்தோட வெற்றியே சுந்தர்சி அண்ணனால தான் இருக்குன்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் நான் சுந்தர்சி அண்ணனை அப்போவே சொன்னேன். ஏன்னா அவர் மாதிரி ஒரு எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு நடிகர், நான் நிறைய பேரை படம் பார்க்கலாம் ரசிக்கலாம், ஆனால் அண்ணன் மேலே ஒரு பெரிய அளவு கடந்த மரியாதையும் பாசமும் எனக்கு அதிகம். உடனே நேராக சுந்தர்சி சார்ட்ட போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் நான் பேசினோம். சினிமாவில் ஊரில் எல்லாமே தப்பு தப்பாக சொன்னாங்களே, சினிமாக்காரங்கன்னா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தா, சுந்தர்சி அண்ணனை பார்த்த உடனே அந்த டோட்டல் இமேஜே எனக்கு மாறிடுச்சு. அப்படிலாம் இல்லை, இப்படி நல்ல மனுஷர்கள்லாம் அங்கே இருக்காங்க, இது நான் அந்த சினிமாவில் நடிச்சிருக்காரு, அதனால புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லவே கிடையாது, இது உண்மையான ஃபேக்ட். அவரோட நடவடிக்கையை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமைப்பாயிடுச்சு. இவ்வளோ பெரிய லெஜெண்டு, நம்ம இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காரு, இவ்வளோ திறமையாக இருக்காரு அண்ணன் சொல்லி அவர் மேலே எனக்கு இன்னமும் கூடுதல் மரியாதை தான் வந்துச்சு. அப்புறம் அப்படியே தான் அந்த படத்தை நாங்கள் உடனே பயணித்து அந்த படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் பார்க்கக்குள்ளே ஒருத்தரோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அங்கே போயிட்டு பார்க்கக்குள்ளே தான் தெரிஞ்சுது. சுந்தர்சியன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாரு, இருக்கிற டெக்னீஷியன்லாம் வரம்புக்கு மீறி கஷ்டப்படுறாங்க, டைரக்டர்னா கத்தி கத்தி அவருக்கு பாதி உடம்பு வழி வந்துடும் மட்டுக்கு அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்படி எல்லாருமே ரொம்ப அதிகப்படியாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், இனிமேலுக்கு வாழ்க்கையில் நம்ம படம் பார்த்தோம்னா எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த படத்தை பார்க்கணும்,
அதுல எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கல அதை என்னோட வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொருத்தரோட ஒய்ஃபை டெக்னீஷியனோட ஒய்ஃபை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் அவங்க நம்ம எந்த படமே நல்லாலும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட ஒய்ஃப் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இடையில இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு இடையில பெரிய நெருக்கடியெல்லாம் எங்களுக்கு வந்த நேரம் உண்டு. அந்த நேரத்துலதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பணம் கொடுத்து உதவுறதை விட ஒரு மனுஷனுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப மன ரீதியா ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவன் எந்த விஷயத்தனாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு துரனோட ஒய்ஃப் அக்கா பானு அக்கா மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சோர்வா இருக்கவங்களாம் தம்பி நீங்க என்ன என்னப்பா கவலைப்படுறீங்க, அண்ணனும் இந்த மாதிரி பேசுறாரு, நீங்களும் இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்மளால என்ன செய்ய முடியாது, இது என்ன பெரிய விஷயமா, இதை விட எவ்வளவு சாதிக்கலாம்னு சொல்லி மிகப்பெரிய மோட்டிவேஷன் எங்களுக்கு. அக்காவோட பெரிய உந்துதல் எங்களுக்கு வந்து இந்த படம் முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. ஊர்ல இருந்து எனக்கு நண்பர்கள்லாம் நிறைய பேர் நல்லா உதவி பண்ணுங்க, உறவினர்கள்லாம் உதவி பண்ணுங்க, இந்த விஷயத்தெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டோம். கடைசியா இந்த படம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக முழுமையடைகிற நேரத்துல தான் இன்னும் சில பேர் ராம்ஜி அண்ணா இந்த மாதிரி வந்து விவேகன் சார் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. மணிஷ் சார் எல்லாமே பண்ணி நல்லபடியாக படத்தை முடிச்சிட்டோம். அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு புது டைரக்டர் அப்படின்னு இல்லாமல் புது ப்ரொடியூசராக அண்ணனும் தயாரிக்கிறாரு, நானும் தயாரிக்கிறேன், ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்கிறோம். இது மாதிரி நிறையா படம் தொடர்ச்சியாக எடுக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்கு கண்டிப்பாக எப்பவுமே உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கணும். இது எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க, புதுசாக வரவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய விஷயமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல லட்சியம் இருக்கும். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.